நண்பாஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிசி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம தல தோனி வெறித்தனமா பிளே பண்ணாரு. ஸ்டம்புக்கு பின்னாடி எம்எஸ் தோனி ஸ்பைடர்மேன் போல வெறித்தனமா கீப்பர் பண்ணாரு. எப்போதுமே நம்ம தலை தான் டாஸ் வின் பண்ணுவாரு, பவுலிங் தேர்வு பண்ணாரு. முதல் பேட் பண்ணி டெல்லி டீம் பிரேத்யூசா சிக்கர் தவான் சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பின் அட்டாக் அண்ட் சீமர சடார் படார்னு சிக்ஸர் பவுண்டரி அடிச்சு விரட்டினாங்க. 8 ஓவருக்கு 88 ரன் அடிச்சிட்டாங்க, விக்கெட்டே எடுக்க முடியல. தோனியோட நம்பிக்கை பியூஷ் சாவ்லா அதிக ரன் கொடுத்தாலும் முக்கியமான நேரத்தில் தவான் விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் விக்கெட்டும் சாவ்லா தான் எடுத்தாரு, பட் அந்த விக்கெட்டை உண்மையா எடுத்தது தோனி என்று தான் சொல்லணும். பிரேத்யூசா பந்த மிஸ் பண்ணிருப்பாரு, பேர்ல பட்டு ஆப் சைடு போயிருக்கும் மின்னல் வேகத்தில் நம்ம தல தோனி ஸ்பைடர்மேன் நூலு விடுவார் பாத்தீங்களா, அந்த அட்டாக்ல போய் பால பிடிச்சு இப்படி வாங்கி அப்படி ஸ்டம்பிங் பண்ணாரு. நான் சொல்றதை விட இந்த ஸ்டம்பிங் நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா தெரியும் தோனி எந்த அளவுக்கு ஸ்பீடா பண்ணாரு. மேட்சோட டேர்னிங் பாயிண்டே அந்த விக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரீத்யூசா 60 ரன் அடிச்சாரு, செம்ம ஃபார்ம் இருந்தாரு. கன்வி பண்ணிருந்தாங்கன்னா டிசி 200 ரன் டார்கெட் செட் பண்ணிருப்பாங்க. கொலபரித்தனமா ஸ்டம்பிங் பண்ணி பிரீத்யூசாவை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பவுலிங் அட்டாக் சூப்பரா இருந்துச்சு என்று தான் சொல்லணும். எம்எஸ் தோனி சூப்பரான ஐடியாஸ் மூலம் பவுலர் சரியான லென்த் வீசினாங்க. சூப்பரா பேட்ஸ்மேனை அட்டாக் பண்ணாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிஷப் பாண்ட் டி ட்வெண்ட்டி ஃபார்மட் போலயே பிளே பண்ணல. ஓடி இமேஜ் போல பிளே பண்ணாங்க. ஆரம்பத்தில் ரன் ரேட் ஜக்கு சிக்குன்னு போச்சு. பின்னர் மிடில் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு என்று தான் சொல்லணும். கடைசியில் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர சாம்கரன் விக்கெட் எடுத்திருப்பாரு. அந்த விக்கெட்டுமே தோனி எடுத்தார் என்று தான் சொல்லணும். ஸ்ரேயஸ் ஐயர் பேட்ல எ
வாங்கி இப்படி ஸ்டம்பிங் பண்ணாரு அந்த பிக் மூமெண்ட்டை நீங்க வாட்சிங் பண்ணீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தலை தான் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க, அந்த வெற்றியோடு சந்திப்போம். நன்றி.